நச்சத்திரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நற்பவி 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 தென்னாடு டேஸ்கனை பற்றி எந்நாட்டு அவருக்கும் இறைவா பற்றி உன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாத்திர பரமரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லோரும் இன்பற்று உட்பது இல்லாமல் வேறென்றொருவின் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமைட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உலுஸ் மேஜிக் பிகினோ, கனகமுடியார் மேஜிக் பிகினோ, பிரேமச்சந்திர மீராஜன் மேஜிக் பிகினோ, ஸ்டார்ஸ் மேஜிக் பிகினோ. பொதுவாகவே நம்மளுடைய 27 நட்சத்திரங்கள், அந்த 27 நட்சத்திரங்கள் தான் சந்திரன் வந்து பயணம் செய்வார். ஒரு ஒரு நட்சத்திரத்தில் போக 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 ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சில நட்சத்திரங்களில் சில விஷயங்களை நாம் செய்யும்போது நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பொதுவாகவே வந்து அஸ்வினி தான் முதல் நட்சத்திரம், ரேவதி தான் கடைசி நட்சத்திரம். மொத்தமாக 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களே குறிக்கக்கூடியது. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ எழுதுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னு வைங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் யாருக்கு வந்து அரசு வேலை அவங்க ஜாதகப்படி கிடைக்குமோ அவர்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்கும். அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸு எதை வேண்டுமானாலும் டாக்குமெண்டேஷன் சார்ந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக ஒரு டெண்டர் எடுக்கணும், இல்லை ஒரு அப்ளிகேஷன் போடணும், இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரியான விஷயம், இல்லை முக்கியமான தஸ்தாவேஜுகள் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரப்பதிவு பண்ணக்கூடியது. இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம், லேண்ட் வாங்கியிருக்கோம், ஒரு வீடு கட்ட போகிறோம், ஏதோ ஒரு இது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களை கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம். அரசு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்தோம் என்றால் நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சம்பத்துக்களும் வெற்றியும் கிடைக்கும் என்பது தான் இதில் இருக்கக்கூடியது. அஸ்வினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுலேயே வந்து வின் அப்படிங்கிறது வரும். அதனால தான் ரவிச்சந்திரா அஸ்வின் அப்படிங்கிறத பேர் பெரிய அளவு சக்ஸஸ் ஆச்சு. அஸ்வினி அப்படின்னாலே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் யாராவது அரசு வேலை சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி அந்த அஸ்வினி அப்படிங்கிற இதில் வந்து குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், அதாவது குழந்தை பாக்கிய தடைகள் அந்த மாதிரியானது கூட இருக்கும், அல்லது குழந்தைகள் கருக்கலைப்பு மாதிரியான விஷயங்கள், அவாசன் என்று சொல்லப்படக்கூடியது, டிஎன்சிஜி என்று சொல்லப்படக்கூடியது, அல்லது கரு தங்காமல் போவது, இது மாதிரியானது ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.